ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மறுபடியுமாக இந்த யூடியூப் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வீடுகளிலோ அல்லது வேறு எந்த இடத்திலோ தேவனை ஆராதிக்கும்படி நின்று கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். சூழ்நிலைகள் நிமித்தமாய் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எங்கெல்லாம் அவரை தொழுது கொள்ள நிற்கிறோமோ அங்கெல்லாம் அவர் வருகிற தெய்வன். ஆகவே பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்வோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோக தகப்பனே, உம்மை ஆராதிக்க நிற்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. இந்த பூமியில உம்மை ஆராதிக்கத்தான் எங்கள் எல்லாரையும் உண்டாக்கி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்ததான் எங்களை வேறுபடுத்திருக்கிறேன். உம்மை ஆராதிக்க நிற்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பிரசன்னத்துக்குன்னாலே மூடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கிளம்பின் பரலோக பிதாவே, ஆமென். வீடுகளில் நிற்கிற நீங்கள் பிரயாணப்படுகிறவர்களாய் இருந்தாலும் உங்கள் இருதயம் தேவனுக்கு நேராய் திருப்பப்படட்டும். சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். வீடுகள் இருக்கிற நீங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ரட்சன்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. ரட்சன்ய மகிமை பாடுங்கள். வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. பாடி ஸ்தோத்தரிப்பே, சங்கீர்த்தனம் பண்ணிடுவே. உம்மை பாடி ஸ்தோத்தரிப்பே, சங்கீர்த்தனம் பண்ணிடுவே. உம்மில் என்றும் நான் மகிழ்ந்திடுவே, உம்மில் என்றும் நான் மகிழ்ந்திடுவே. ரட்சன்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. நல்ல கரங்களை தட்டி அவர் சாரோனின் ரோஜா, அவர் பள்ளத்தாக்கின் லீலி, சாத்தானை ஜெயித்தவர், நம் எல்லாருக்கும் பலன் தருகிற ராஜாதி ராஜா. சாரோனின் ரோஜா நீரே, சியோனில் பெரியவரே. சாரோனின் ரோஜா நீரே, இயேசுவே சியோனில் பெரியவரே. சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளிப்பி பாடுவேன் அல்லேலூயா, ஆமென். சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளிப்பி பாடுவேன் அல்லேலூயா. ரட்சன்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. நல்ல கரங்களை தட்டி காருண்யம் உள்ளவர், எஸ் கரம் பற்றி நடத்திடுவார். கண்மணி போல நம்மை காக்கிற தேவன். எந்த சூழ்நிலை ஆனாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் காருண்யம் உள்ளவர். அவருடைய காருண்யம் உங்களை உயர்த்துகிற ஒன்றாயிருக்கிறது. காருண்யம் உள்ளவரே, கரம் பற்றி நடத்திடுமே. காருண்யம் உள்ளவரே, இயேசுவே கரம் பற்றி நடத்திடுமே. கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா. கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா. ரட்சன்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல்
கிருபை தருகின்ற தேவனல்லவா, ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா, ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா. ஆமென். இன்று இந்தியா சுதந்திரம் பெற்று 75 ஆண்டு காலங்கள் ஆயிருக்கிறது. நம்முடைய இந்திய தேசம் இயேசுவுக்கு சொந்தமான தேசமாய் மாற நாம் எல்லாரும் வாஞ்சிக்கிறோம், அதற்காய் ஜெபிக்கிறோம். இன்னும் ஒரு பக்தன் சொல்லுகிறான், தேசத்தை சுதந்திரிக்க புறப்படும் மகனே, இந்த தேசம் 138 கோடி மக்களை கொண்டிருந்தாலும் இன்னும் கிறிஸ்துவை அறியாத தேசமாய்தான் இருக்கிறது. நீங்களும் நானும் இயேசுவின் விருப்பங்களை அவருடைய இதய துடிப்பை அறிந்து செயல்படுகிற தேவ பிள்ளைகளாய் மாற கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். வாருங்கள், தேசத்தை நாம் சுதந்திரிப்போம். நாம் எல்லாம் கைதட்டி பாடுங்கள். தேசத்தை சுதந்தரிக்க புறப்படும் மகனே, தேசத்தை சுதந்தரிக்க புறப்படும் மகளே, சேனையின் கர்த்தர் நம் முன்னே நடந்தா, சேனையின் கர்த்தர் நம் முன்னே நடப்பா, நிச்சயமாய் தேசங்களை சுதந்தரிப்போ, நிச்சயமாய் தேசங்களை சுதந்தரிப்போ, பேரக்காவில் கூடுவோம் கர்த்தரை உயர்த்துவோம், பேரக்காவில் கூடுவோம் கர்த்தரை உயர்த்துவோம், அல்லேலூயா அல்லேலூயா துதி, அல்லேலூயா 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 துதி, அல்லேலூயா 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 சொல்லுங்கள், துதி அல்லேலூயா அல்லேலூயா சேர்ந்து பாடுவோம், அல்லேலூயா துதி, அல்லேலூயா 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 துதி, அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆமென். எஸ், இது கடைசி நாட்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகைக்கு முன்பதாக தேசம் அவர் பக்கமாய் திருப்பப்படட்டும். கட்டாத பட்டணத்தை சுதந்தரிப்போம், நடாத தோட்டங்களை சுதந்தரிப்போம், கட்டாத பட்டணத்தை சுதந்தரிப்போம், நடாத தோட்டங்களை சுதந்தரிப்போம், சேனையின் கர்த்தர் முன் முன்னே நடப்பார், சேனையின் கர்த்தர் நம் முன்னே நடப்பார், சத்துருவ காலாலே மீதி தீருவோம், சத்துருவ காலாலே மீதி தீருவோம், பேரக்காவில் கூடுவோம் கர்த்தரை உயர்த்துவோம், எஸ் அல்லேலூயா அல்லேலூயா துதி, அல்லேலூயா 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 பாடுங்கள், உங்கள் வீடுகளிலே பாடுங்கள், அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி அல்லோ உலகம் முழுவதையும் கலக்கிடுவோ, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி அல்லோ உலகம் முழுவதையும் கலக்கிடுவோ, பரலோக ராஜ்யம் நம்மிடத்து, பரலோக ராஜ்யம் நம்மிடத்து, நிச்சயமாய் இந்தியாவை சுதந்தரிப்போம், நிச்சயமாய் இந்தியாவை சுதந்தரிப்போம், பேரக்காவில் கூடுவோம் கர்த்தரை உயர்த்துவோம், பேரக்காவில் கூடுவோம் கர்த்தரை உயர்த்துவோம், துதி அல்லேலூயா அல்லேலூயா துதி, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
அல்லேலூயா துதி அல்லேலூயா 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 இயேசுவே அல்லேலூயா அல்லேலூயா அவரை உயர்த்துவோம் அல்லேலூயா துதி அல்லேலூயா 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 துதி அல்லேலூயா அல்லேலூயா இருக்கிற இடத்துல அப்படியே கரங்களை கூப்பி ஆண்டவரே இந்திய தேசத்தை நீர் எங்களுக்கு தாரும் என்று கேட்போம். ஓ விடுதலை பற்றி 75 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் பாவத்திலும் சாபங்களிலும் ஓ பாரம்பரிய கட்டுகளிலும் மூடத்தனமான பழக்க வழக்கங்களிலும் நம்முடைய இந்தியா அடிமைப்பட்டு கிடக்கிறது. இயேசு இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே ஜனங்களை விடுதலையாக்கும்படிதான். ஓ அவருடைய மக்களை விடுதலையாக்கும்படிதான் பரலோகத்தை துறந்து இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறார். வீடுகளை நிக்கிற நீங்க உங்க கையை உயர்த்தி ஆண்டவரே எங்க தேசத்தில் இருக்கிற சாபங்கள் எங்கள் தேசத்தில் இருக்கிற பாவங்கள் எங்கள் தேசத்தில் இருக்கிற அடிமைத்தனத்தின் கிரியைகள் எங்கள் தேசத்தில் இருக்கிற மூட பழக்க வழக்கங்கள் எங்கள் தேசத்திலே அருவருப்பான காரியங்களை என் ஆண்டவராகிய இயேசு நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க நன்மை விளங்கட்டும் நன்மை விளங்கட்டும். அல்லேலூயா ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். பிதாவே ஓ உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். தூய ஆவியானவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். முடிந்தால் முழங்கால் படியிட்டு குடும்பமாய் இணைந்து இந்த பாடலை கேட்டு கர்த்தரோடு கூட ஓ ஸ்தோத்திரம் எங்களோடு இணைந்து நீங்கள் தேவனை ஆராதிக்க அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா Amen. பிதாவே நன்றி சொல்கிறோம் இயேசுவே சொல்கிறோம் பாடுங்கள் பிதாவே இயேசுவே நன்றி சொல்கிறோ தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ துதி ஆராதனை செய்கிறோ துதி ஆராதனை செய்கிறோ அப்படியே கைகளை உயர்த்தி தேவன் அருளியை சொல்லி முடியா ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஓ எஸ் எண்ணி முடியா அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவனாயிருக்கிறவர் இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளையும் அதிசயங்களையும் அவர் செய்வார். தேவன் ஆருளிய சொல்லி மூடியா ஈவுக்கு ஸ்தோத்திரம் நீ செய்கிற எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே எண்ணி மூடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே சொல்லுங்கள் எண்ணி மூடியா இயேசுவே அதிசயங்கள் செய்பவரே ஸ்தோத்திரமே பிதாவே நன்றி சொல்கிறோ இயேசுவே நன்றி சொல்கிறோ பிதாவே நன்றி சொல்கிறோ இயேசுவே ஆமென்லார்ட் சொல்கிறோ. ரெண்டு கைகளை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த உலகத்துல நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனை போல வேறொருவர் இல்லை. உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றிலும் அவர் நன்மை செய்கிறவர். ஓ எஸ் இந்த அருமையான
எட்டாவது மாதத்திலும் கூட ஓ உங்களை உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் அவரை ஆராதிக்கிற உங்களை நிச்சயம் உயர்த்துவார். பயப்படாதீர்கள். அவருடைய சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுங்கள். ஓ எஸ், உங்கள் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் அவருடைய வழிகள் அல்ல. ஆனால் உங்கள் நினைவுகளை காட்டிலும் உங்கள் வழிகளை காட்டிலும் அவருடைய நினைவுகளும் வழிகளும் உயர்ந்தவைகள். அந்த உயர்ந்த நினைவுகளினாலே அந்த உயர்ந்த வழிகளினாலே கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார். நேசரே என் மேலே என்றும் பிரியம் வைத்தீரே, அகலம் மாலம் எந்த அளவும் இல்லா அன்பு காட்டினீரே, இரக்கத்திலும் கிருபையிலோ முடி சோத்தினீரே. இரக்கத்திலேசுவே பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ, தூய ஆவியே நன்றி சொல், ஓ எஸ் நன்றி சொல்கிறோ, உம்மை ஆராதனை செய்கிறோ, உம்மை ஆராதனை செய்கிறோ, அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே அப்படி ஆராதியுங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஓ எஸ் ஆராதிக்கும் போதே உங்கள் வீடுகளை அவளுடைய பிரசன்னம் நிறைத்து உங்கள் வாழ்க்கையில விடுதலையையும் உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தையும் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களையும் கொண்டு வருகிறது. அவரை ஆராதிக்கிற ஆராதனை உங்களை உயர்த்துகிற ஒன்றாயிருக்கிறது. ஆடுகள் பின்னே களைந்த ஓ தாவீதை உயர்த்தின தேவன், ஓ சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடும் அதிகாரிகளோடும் உட்கார பண்ணின தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அந்த நன்மைகளை நிச்சயம் கட்டளையிடுவார், நிச்சயம் கட்டளையிடுவார். உம்மை ஆராதித்த ஒவ்வொருவரையும் நம்முடைய வலதுகரம் நீட்டி ஆசீர்வதிக்கிற கரத்தை நீட்டி இன்றைக்கு ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்னும் ஒரு விஷயம் கூட அன்பான தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். இந்த யூடியூப் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்களை ஆண்டவர் அபரி விதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய வாரத்திலும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரை மேலும் அன்பு கூறுகிறார், நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். யோவான் 8:36 நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த சன் தேர்ஃபோர் ஷால் மேக் யூ ஃப்ரீ, யூ ஷால் பி ஃப்ரீ இன்டீட். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்திய தேசம் ஆங்கிலேயர்களுடைய ஏகாபத்தியத்திலிருந்து இன்றைக்கு விடுதலை பெற்று 75 ஆகிறது. நம்முடைய இந்திய தேசம் மற்றவர்களுக்கு
அடிமைப்பட்டிருந்த சூழ்நிலையிலிருந்து இன்றைக்கு விடுதலை பெற்றிருக்கிறது. ஆனால் நம்முடைய தேசம் இன்னும் பல சூழ்நிலைகளிலே அடிமைப்பட்ட நிலைமையில் தான் இருக்கிறதை நம்முடைய கண்கூடாய் பார்க்கிறோம். லிட்ரலா நாம சொல்வோம் என்றால், இன்னொருவர் நம்மை ஆளுகை செய்யக்கூடாதபடிக்கு நம்முடைய தேசம் விடுதலை பெற்றிருந்தாலும் இன்றும் பாவத்தின் அடிமைத்தனத்திலும் சாபத்தின் அடிமைத்தனத்திலும் இருளின் ஆதிக்கத்திலும் பிசாசின் அடிமைத்தனத்திலும் இந்தியா இருக்கிறதை அருமையான தேவ பிள்ளைகளாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. இன்றைக்கு இந்திய தேசம் 138 கோடி மக்களை கொண்டிருந்தாலும் இயேசு இந்த உலகத்திற்கு வந்து 2020 ஆண்டு காலங்கள் ஆனாலும் கூட நம்முடைய இந்திய தேசத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் அரசாங்க கணக்குப்படி 2.3% தான் இருக்கிறதை நாம் எல்லாரும் உணர்ந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தின் பாரங்களை உணர்ந்தவர்களாய் நீங்களும் நானும் இயேசுவுக்காக வேலை செய்ய வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாயிருக்கிறது. இங்கே நாம் வாசித்தோம், நம்முடைய இந்திய தேசம் மீட்கப்பட வேண்டும் என்றால், இந்திய தேசம் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் இருளின் ஆதிக்கத்திலிருந்தும் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்தும் ஓ விடுதலை பெற வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் இயேசுவை தவிர வேறு ஒருவராலும் அது முடியவே முடியாது என்பதை நன்கு அறிந்திருக்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே ஒரு விசை கூட விடுதலை தரும் இயேசு என்ற ரீதியில அவருடைய வார்த்தையை நாம் சற்று தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வருவதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாய் உரைத்ததை நாம் கவனிக்கிறோம். ஏன் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார், அவருடைய உலகத்தின் வந்த நோக்கம் என்ன என்பதை ஏசாயா தீர்க்க தரிசி அவரை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னதை நாம் கவனிக்க முடியும். ஏசாயா 61 அதிகாரம் 1-3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே அதை விளங்கிக் கொள்ள முடியும். ஓ கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லி ஏசாயா, ஓ இயேசு கிறிஸ்து ஓ நசரேத்தினுடைய தேவாலயத்திற்கு போய் அங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்த பொழுது அவரும் அதை சொல்லுகிறதை கவனிக்கிறோம். ஒரு நிறைவேறின ஒரு தீர்க்க தரிசனம். இயேசு இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம், நான் வாசிக்கிறேன், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமை பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று நாம் கவனிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. யோவான் 3:16-17 வசனங்களை வாசிக்கிற பொழுது இயேசு இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி வரவில்லை, இந்த உலகத்தை ரட்சிக்கும்படி வந்தார் என்று நாம் வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் விருப்பத்தில் ஒன்றை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவரின் சமூகத்தில் ஜெபிக்க வேண்டிய ஒன்று, ஆண்டவர் சித்தத்தின் காரியத்தில் ஒன்று, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் அவரை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார்.
ஆண்டவருடைய சித்தத்துல ஒன்று, இந்தியா மீட்கப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ரோமர்கள் நிருபம் 7:24 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை கவனிக்கிறோம். நிர்பந்தமான மனுஷன் யார் என்னை விடுதலையாக்குவார்? அடுத்த வசனத்தில் அவர் பதில் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் இன்றைக்கு மனுக்குலத்திற்கு மீட்பு உண்டு என்பதை சொல்கிறார். இன்றைக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மனிதனுக்கு விடுதலை கொடுக்க வந்த ஒரு தெய்வம். ஒருவேளை இயேசுவை அறியாதவர்களாய் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையிலும் விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நம்முடைய இந்திய தேசம் விடுதலை பெறுவதற்கு இயேசு அவசியம். இயேசு கிறிஸ்து எவைகளிலிருந்தெல்லாம் இன்னைக்கு மனுஷனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், இந்திய தேசத்தில், இந்திய தேசம் மாத்திரம் அல்ல, இயேசுவை அறிந்திருக்கிற அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் விடுதலை கொடுக்க விரும்புகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 4:1-4 வாசிப்பில் என்றால், இயேசு கிறிஸ்துவினாலே, ஓ ஸ்தோத்திரம், மாம்சீக சிறையில் இருந்து மனிதன் இன்றைக்கு விடுதலை பெற வேண்டும். பாவத்தில் இருந்து மனிதன் விடுதலை பெற வேண்டும். யோவான் 8:36 வாசிக்கிறோம், பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். இந்திய தேசத்துல ஏராளமான மக்கள் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்கள் அதைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். இயேசு இல்லாததினாலே அநேகர் பாவத்துக்குள்ளே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற ஒன்றாயிருக்கிறது. ஆகவே நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு இயேசு தேவை. இயேசு மனிதனுக்குள்ளே வரும்போது அவன் பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறார். அத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பாவம் இருக்கும் என்றால், இயேசுவை ஆராதிக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவினாலே பாவத்திலிருந்து, மாம்சீக சிறையிலிருந்து விடுதலை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். வீட்டு முற்றத்தில் கட்டப்பட்டிருந்த ஒரு நாயை குறித்த ஒரு சின்ன கதையை நான் படித்தேன். அது சங்கிலினாலே கட்டப்பட்ட நிலைமையில, ஓ ஸ்தோத்திரம், நன்றாய் தூங்கிக் கொண்டிருந்த, தூங்கி எழும்பின உடனே அந்த கூண்டு பக்கத்தில் வைக்கப்பட்ட ஆகாரத்தையும் அதை சாப்பிட்டு, திடீரென்று அந்த நாயினுடையதான ஸ்தோத்திரம் சொந்தக்காரர் அதை கூப்பிட்ட பொழுது, அது அவரிடத்தில் ஓடி வர முயற்சித்த பொழுது, அது கட்டப்பட்ட நிலைமையை உணராமல் இருந்தது. அது கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நன்றாய் தூங்கினது, நன்றாய் ஆகாரம் புசித்தது. ஆனால் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த உணர்வற்ற நிலைமையில அது தன் காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தது. இன்றைக்கும் இந்த உலகத்துல அநேக கட்டப்பட்ட நிலைமையில எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள், சுகமாய் வாழ்கிறார்கள், எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து விடுதலை தருவதற்கு தான் இயேசு பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் மனிதனுடைய பாவ தண்டனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மனிதனுடைய பாவ வல்லமையிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒன்றாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய பரமேறுதல் மனிதனுடைய பாவ பிரசனத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒன்றாயிருக்கிறது.
இயேசு கிறிஸ்து முதலாவது மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். இரண்டாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ஓ ஸ்தோத்திரம் விடுதலை, மனிதனுடைய சடங்காச்சாரங்களில் இருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்கிற ஒன்றாயிருக்கு. இன்றைக்கும் எத்தனையோ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செத்த கிரியைகள் அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஓ ஸ்தோத்திரம் திரைச்சிலையை கிழித்த நோக்கம் எல்லா பிரமாணங்களையும் முறியடித்து அவரிடத்திலிருந்து நன்மைகளை கொண்டு வருவதற்காக தான் இயேசு திரைச்சிலை கிழித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கும் செத்த கிரியைகளை அவருடைய ரத்தம் சுத்திகரிக்கிற ஒன்றாயிருக்கிறார். மூன்றாவது தோல்வி சிறையிலிருந்து இயேசு விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். நான்காவது பிரிவினை என்ற சிறையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஐந்தாவது மரண பயத்திலிருந்து இயேசு விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை இந்த அருமையான நாளிலும் கூட மரண பயம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் இயேசு விடுதலை கொடுக்கிற ஒரு தேவன். அதைதான் வாசிக்கிறோம், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பாவத்திலிருந்து விடுதலை, சடங்காச்சாரங்களிலிருந்து விடுதலை, தோல்வியின் சிறையிலிருந்து விடுதலை, ஓ பிரிவினை ஓ சிறையிலிருந்து விடுதலை, மரண பயத்திலிருந்து இயேசு விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற விடுதலையை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாய் நிற்பதற்கு ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு அருள் புரிவாராக. இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பாக்கியம் விடுதலை. விடுதலை நீங்கள் என்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்க மேல அன்பு கூர்ந்து உங்களை தேடி வந்தாரோ, தேடி வந்த இயேசுவை என்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்டீரோ, அன்றைக்கே நீங்கள் விடுதலை பெற்ற தேவ பிள்ளைகள். ஆகவே இந்த காலவெளியிலும் அதை உணர்ந்தவர்களாக இந்த பூமியில வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாரா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற விடுதலையை குறித்து கலாத்தியர்கள் நிருபத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து, விடுதலை குறித்து அங்கே வாசிக்க முடியும். கலாத்தியர் ஒன்றிலிருந்து ஆறு அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஆண்டவர் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வைத்திருக்கிற விடுதலைகளை நாம் அங்கே கவனிக்க முடியும். அப்ப நீங்கள் கிறிஸ்துவுக்குள் விடுதலை பெற்றவர்களாய் வாழுகிறீர்கள் என்றால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை சற்று உங்கள் முன்பாய் வைக்க விரும்புகிறேன். முதலாவது கலாத்தியர்கள் நிருபம் ஒன்றாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, கலாத்தியர்கள் நிருபம் ஒன்றாம் அதிகாரம் ஹல்லேலூயா நாலாம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த விடுதலையை நாம் சற்று கவனிக்கும்படி நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். ஹல்லேலூயா, நந்தியோடு மைத்துதிக்கிறோம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நாம் விடுதலையாகி கிறிஸ்துவுக்குள்ளாக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொள்ளிருக்கிறார். அப்போ உலகத்தின் காரியத்திலிருந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு விடுதலையை கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார். எபேசுகள் நிருபம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நீங்களும் நானும் இந்த பூமியிலே
விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். 10வது வசனத்திலும் வாசிக்கிறோம், தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரக்கத்தை எங்களுக்கு அறிவித்தார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். கொலோசேயரிலும் நீங்கள் இதை குறித்து வாசிக்க முடியும். அவர் முதலாவது ஆண்டவர் நமக்கு தருகிற விடுதலை, இந்த உலகத்தினின்று நாம் விடுவிக்கப்பட்டு இந்த உலகத்திலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் நம்மை இந்த பூமியிலிருந்து விடுவித்திருக்கிறார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கலாத்தியர் 2:4 வசனத்திலே வாசிக்கிறோம். கலாத்தியர் 2:4 வசனத்திலே விதமாய் வாசிக்கும், கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இந்த பூமியில நமக்கு எல்லா நன்மைகளும் உண்டு. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்கள் இந்த பூமியில் இருக்கிற எந்த ஒரு காரியத்திற்கும் அடிமையானவர்கள் அல்ல. அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்ப கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்கள் இந்த உலகத்துல எந்த ஒரு காரியத்திற்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. கிறிஸ்துவுக்குள் உங்கள் வாழ்க்கையில எல்லா விதத்திலும் கர்த்தர் மீட்பை வைத்திருக்கிறார். ஆகவே அந்த கிறிஸ்துவுக்குள்ள சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, கிறிஸ்துவுக்குள் விடுதலை. முதலாவது உலகத்தினின்று விடுவிக்கப்பட்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு ஆசீர்வாதம். இரண்டாவது, கிறிஸ்துவுக்குள் எதற்கும் அடிமைப்படாமல் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒரு ஆசீர்வாதம். மூன்றாவது, அவருடைய வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு, ஓ அந்த வாக்கு தத்தத்தினாலே ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். கலாத்தியர் 3:13 14 வாசிக்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும், ஒருவேளை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சாபம் இருக்கும் என்று நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால், வேதம் சொல்லுகிறது குமாரன் உங்களை விடுதலை ஆக்குகிறவர். இயேசு இந்த உலகத்தின் சாபங்களை மாற்றி, நியாயப்பிரமாண சாபங்களை அகற்றி, ஆபிரகாமுக்குள் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறார். நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் அத்தனை வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு இந்த 8வது மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்ப விடுதலை என்பது அவருடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிற ஆசீர்வாதம். இன்னும் அங்க வாசிக்கிறோம், அவருடைய குடும்பத்துக்குள்ள வாழுகிற ஒரு பாக்கியம். கலாத்திய 4:7 வசனத்திலே வாசிக்கிறோம், ஆகையால் நீ இனி அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனையானால் கிறிஸ்துவின் மூல தேவனுடைய சுதந்திரனுமாயிருக்கிறார். ஆண்டவர் ஆகிய அவருடைய குடும்பத்துக்குள்ளே வாழுகிற ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். அவரோடு கூட உள்ள ஒரு நெருக்கம், அவரோடு கூட உள்ள நல்ல உறவு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிற ஒரு மகா பெரிய ஆசீர்வாதம். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த ஒரு நல்ல குமாரனுடைய, ஓ மகன் மகள் என்றுதானே அந்த அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். ஒரு நெருக்கமான உறவாகிய விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். இன்னும் வாசிக்கிறோம், கலாத்தியர் 5:5 வாசிக்கிற பொழுது
இனி மானுஷிகத்துல நடக்கிறவளாய் அல்ல, ஆவியில நடக்கிற தேவ பிள்ளைகளாய், மாம்சத்துக்குரிய காரியங்களை நிறைவேற்றாதவர்களாய், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நிறைவேற்றுகிற ஒரு விடுதலையை கர்த்தர் இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். கலாத்தியர் 5:1, 13:16, 16:16 இதமாய் வாசிக்கிறோம். 16வது வசனத்தை வாசிக்கிறோம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இந்த பூமியில நாம் ஆவிக்குரிய நிலைமையில ஆவிக்குரியவர்களாய் வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கி இருக்கிற தேவன். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு தேவன் கொடுக்கிற விடுதலை, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். எப்படிப்பட்ட விடுதலை? பொல்லாத உலகத்தின் என்று தேவனுடைய விருப்பத்தை அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற விடுதலை. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாவற்றையும் ஜெயித்து அவரோடு அவருக்குள் வாழுகிற ஒரு விடுதலை. அவருடைய வாக்கு தத்தங்களினாலே ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிற ஒரு விடுதலை. அவருடைய குடும்பத்துக்குள்ளாக உரிமை பாராட்டி பிள்ளைகள் என்ற உரிமையோடு தேவனுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிற விடுதலை. மாம்சிகத்தில் நடவாமல், மாம்சத்தின் கிரியைகளை நிறைவேற்றாதபடி ஆவிக்குள்ளாக நடந்து ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி இந்த பூமியில வாழுகிற ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த சுதந்திர தினத்தன்று கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து விடுதலையின் நாயகர். அவர் உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுகிற தேவன். ஒருவேளை சாபம் பாவம் உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று நீங்கள் உணர்வீர்கள் என்றால், இப்பொழுது உங்களை இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். வேதம் சொல்கிறது, ஆவியானவர் எங்க உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இன்னைக்கு உங்கள் வீடுகளிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் விடுதலை தருகிற தேவனாயிருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குகிற ஒன்றாயிருக்கிறது. இன்றைக்கும் இந்த உலகத்தில் விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை விடுவிக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக தகப்பனே, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வாக்கு பண்ணியிருக்கிறவர் உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, சடங்காச்சாரத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, ஹல்லேலூயா தோல்வியின் அடிமைத்தனத்திலிருந்து, மரண பயத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உம்முடைய ஜனங்களை விடுவிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்தின் இப்பிரபஞ்சத்தின் காரியத்திலிருந்து விடுதலை ஆகி உம்முடைய சித்தத்தை உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவ பிள்ளைகளாய், ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் சகல நன்மைகளையும் அனுபவிக்கிறவர்களாக, உம்முடைய வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறவர்களாக, ஆண்டவரே குமாரன் என்ற ரீதியிலே எல்லா நன்மைகளையும் அனுபவிக்கிறவர்களாக, பரிசுத்த ஆவிக்குள்ளாக மாம்சத்தின் கிரியைகளை அழித்து ஆவிக்குள்ளாக உம்முடைய பிள்ளைகள் பிழைத்திருக்கும்படி இயேசுவே ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய பிரசன்னம் எல்லார் மேலும் இறங்கட்டும், எல்லார் மேலும் இறங்கட்டும். உம்முடைய அபிஷேக தைரியத்தினால் இடைகட்டி கொள்ளுங்கள். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே. Amen. Amen.